இட்ஸ் மீ பிண்டு வெல்கம் டு இட்ஸ் மீ பண்ணைபுரம் கேர்ள் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அம்மாவோட கிளாஸ் பெயிண்டிங் பண்ண போறோம் அதுதான் பார்க்க போறீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க பாய் ஹாய் கேர்ள் வணக்கம் இட்ஸ் மீ நிதி பண்ணைபுரம் கேர்ள் சோ இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்ன்றது வந்து என் பொண்ணே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்திருப்பா சோ நான் என்ன பண்ண போறேன் நாங்க என்ன பண்ண போறோம்ன்றது வந்து நான் சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல சோ அது அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொங்கல் நேத்துக்கு பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நல்லபடியா போயிருக்கும் நினைக்கிறேன் சோ எங்களுக்கும் நல்லபடியா இருந்தது நேத்துக்கு பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் நல்லபடியா போச்சு அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க மூணு பேர் மட்டும் தனியா பொங்கல் செலிப்ரேட் பண்றது இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அம்மா இங்க இருப்பாங்க அம்மா வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவோம் அண்ட் மோர் ஓவர் நான் இந்த இயர் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலே வச்சிருக்கேன் இவ்வளவு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆயிட்ட அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் தனியா வச்சிருக்கேன் சோ நல்லாவே வந்தது அதோட டேஸ்ட் அவுட்கம் ரொம்ப நல்லாவே இருந்தது சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பெயிண்டிங் வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க ஆனா பாத்திருக்கேன் எப்படி பண்ணணும் பாத்திருக்கேன் சோ ட்ரை பண்ணதே கிடையாது சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரை கொடுக்கலாம் அண்ட் அட்டும் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சரி அவ கூட அவ கேட்டுட்டு இருந்தா அவ கூட இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அவளுக்கு கொஞ்சம் லைக் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவ கூடன்ட்டு நான் இதை பண்ண போறோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறேன் அதை பார்த்துட்டு அவ பண்ண போறா சோ அந்த ரிசல்ட் அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்றத வந்து இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க பாருங்க அண்ட் அவர் சொன்ன மாதிரி நீங்க இந்த சேனல்ல பாக்குறீங்க ஆனா இந்த வீடியோஸ்லாம் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக் வந்து காமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அண்ட் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அந்த நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் சோ இந்த இப்போ வீடியோக்குள்ள போலாங்க பாய் ஸோ கிளாஸ் பெயிண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதாங்க மெட்டீரியல்ஸ் என்கிட்ட கிளாஸ் ஷீட்ஸ் இல்லைங்க நான் வாங்கலை கிளாஸ் ஷீட்ஸ் ஸோ இந்த கிளாஸ் வச்சுதான் நான் பண்ண போறேன் கிளாஸ் பெயிண்டிங் ஒரு ட்ரை தான் ஸோ ஒரு இதில் நான் பண்ண போறேன் இன்னொரு இதில் வந்து என் பிரிண்ட் பண்ண போறேன் என் டாட்டர் பண்ண போறேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்லைனர் அண்ட் இதோட கலர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறேன் அதை பார்த்துட்டு என் டாட்டர் பண்ண போறேன் பாருங்க ஸோ இந்த அவுட்லைனர் வச்சுட்டு முதல்ல ஒரு ரேண்டமாக தாங்க நான் ஸ்கெட்ச் பண்ண போறேன் ஸோ எதுவும் நான் வந்து திங்க் பண்ணல நான் ரேண்டமாக ஒரு ஸ்கெட்ச் பண்ண போறேன் ஸோ இப்போ பிண்டு வரைய ஆரம்பிக்க போறாங்க பாருங்க அவளோட கிரியேட்டிவிட்டி தான் நான் எதுவுமே சொல்லல அவ என்ன பண்றாளோ பண்ணட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் நீ பண்ணு ஸோ அவ்வளோதாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அவுட்லைனர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அவுட்லைனர் போட்டு முடிச்சிட்டோம் ஸோ அது ஒரு 2 hours வந்து காயட்டும்னு சொல்லி வச்சாச்சு ஸோ மீன்வேர் பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கு அவளுக்கு மெஹந்தி போட்டு விடலான்னு சொல்லி நான் மெஹந்தி கோன்லாம் வாங்கி வச்சுட்டேன் பட் நான் பொங்கலுக்கு நான் போட்டே விடலை அப்படியே மறந்துட்டேன் ஸோ அதை அவள் ரிமைண்ட் பண்ணால் அப்படியே சரி அதை போட்டு விட்டுறலான்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு அரேபிக் டிசைன் மாதிரி இருக்குது அரேபிக் டிசைனாகன்ற தெரியல ஸோ அதை நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு அது ஒரு 1 hour அதை எடுத்துடலாம் ஸோ பை த டைம் பார்த்தீங்கன்னா அதுவும் காஞ்சிரும் அந்த கிளாஸ் அவுட்லைன் பண்ணி வச்சுட்ருக்கோம்ல அதுவும் காஞ்சிரும் ஸோ காஞ்சிட்டு அதை வந்து நாங்கள் ஃபில் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்
ஸோ ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்தாச்சுங்க, ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பேஸ்ட் ஃபில்லர் யூஸ் பண்ணி கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா ட்ரிப் ஆகிட்டே இருந்ததுங்க, ரொம்ப அப்படியே தண்ணியாக இருந்ததா அப்படியே ட்ரிப் ஆகிட்டே இருந்தது, வெளியில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு தெரியல. சரி இருந்தாலும் பண்ணலாம், பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. ஃபில் பண்ணிட்டேன், ஃபில் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, நான் இன்னொரு பிராண்டை வாங்கினேன். கேமல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பெயிண்டிங் வாங்கினேன், அந்த கலர் பண்ணுறதுக்கு வாட்டர் பேஸ்ட் கலர் வாங்கினேன். ஸோ ஃபெவிக்ரில் யூஸ் பண்ணாமல் நான் யூனோ கேமல் பிராண்ட் எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் ட்ரிப்பால் கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருந்தது. ஃபெவிக்ரிலும் நல்ல பிராண்டு தான், பட் எதனால் வந்து ட்ரிப் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. மேபி நான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிட்டே இருந்தது, நடுவில் நடுவில் வைப் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரல, ரொம்ப டிசாஸ்டரும் இல்லைங்க, ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுதாங்க அதோட ஃபைனல் அவுட்கம், நான் பண்ணதோட ஃபைனல் அவுட்கம்.